நாங்க யாருமே வச்சுக்க முடியாது. உலகத்துல என்றது இல்ல, எல்லாத்திலயும் பிளைன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க போட்டு போட்டுது நாங்க தான்டா. ஏய் ஏய் அஞ்சாறு அஞ்சாச்சு வாக்கு தேய்க்காட்டுல மேலே போட்டுது நாங்க தான்டா. ஏய் ஏய் வித்தியாசமான விஷயம் எல்லாமே இந்த சிம்பல் கோஸ்டர் தர்பார் சொல்றீங்களா? தர்பார் கிடையாது, பாட்டு கட்டிக்கலாம் பாட்டு எல்லாரும் சாவடிப்போம் பாட்டு ஸ்டைல்ல பின்றாரு. எப்படி தல அது எப்படியா பொறுத்ததுல இருந்து வரல, பொறுத்ததுல இருந்து வரல. அந்த மாதிரி தலைவர் வந்தாலே தலைவர் வந்தாலே எல்லாரும் சாவுறாங்க. ஐயோ 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 சாமி சாமி சாமி, ஐயோ கடவுளுக்கே ரொம்ப பிடிக்கும் அவரு. இன்னும் உயிர் போய் உயிர் வந்திருக்குதுன்னா அப்ப கடவுளுக்கு எவ்வளவு பொறிக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து மறு உயிர் பெற்றதுக்கு யாருக்கோசம் நம்மளுக்கோசரம் இது ஒரு தேசம். ஒரு மணிக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞன். ஒரு மணிக்கு விடிய காலம், நாலு மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். உன் இனத்தின் பிரச்சனை, உன் மண்ணின் பிரச்சனை, உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி திரண்டு வந்திருப்பிய? உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்க நெஞ்சு வெடிக்க போராடிட்டோம். நெஞ்சு நின்று உனக்கும் சேர்த்து இது கொடுமை. பால் ஊத்துறது, பால் ஒரு புரதச்சத்துள்ள உணவு, முழுமையான உணவு, எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு, ஏழை எளிய மக்கள் பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு, குடங்குடமாக கொண்டு போய் ஒரு உருவம் படம் முறித்த ஒரு பதாகைக்கு ஊத்துகிற ஒரு ஒரு பைத்தியக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது? ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் செய்வதா? இதை தூர தேசத்தில் தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எப்படி நினைப்பா இந்த இனக்கூட்டத்தை? என்னைக்கு இந்த இனம் நாகரிகம் அடையும் என்று நினைக்க மாட்டானா? எத்தனைய முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன், ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க, அதை மறுத்து சொல்லுங்க பால் ஊத்தாதீங்க என்று. அதை ரசிக்கிறாங்க. ஏன் ஊத்துறவன் என் உடன் பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் இனம் சார்ந்த பிள்ளை, அவருடைய அக்கா மகனோ அவருடைய தங்கச்சி மகனோ அவர் ரத்தம் உறவோ அவர் இனம் சார்ந்த ஒருவனோ இப்படி பால் ஊத்திட்டு இருந்தா பார்த்து ரசிப்பாரா? சொல்லல. இவர் தலைவராகி வழிகாட்டப்படுற நான் சொன்ன அறிக்கைக்காக என்னுடைய தம்பி சூர்யாவையும் என்னுடைய தம்பி விஜயும் அது ஊத்தாதீர்கள் என்று அறிக்கை விடுத்து ஒரு தரவும் ஊத்துறதில்லை. நாக்கில் சூடம் காட்டுவது இது என்னது? அது கேலி பேசுறது. சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு இரு உந்துருளையும் ஓட்டுறார், அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். ஒரு புகழ்பெற்ற நடிகர்
அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவது என்பது அது பாராட்டத்தக்கது. அவரை பின்பற்றுகிறெல்லாம் நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது. அதை போலதான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்றேன், உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும், அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்க அறிக்கை விட்டீர்கள், பாராட்டு. அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான், விழுந்த பிள்ளைகள் காயம்பட்டு போனார்கள், பார்த்த எல்லோரும் பதினாறு. நீங்கள் வலையொலியில் பார்த்திருப்பீர்கள், பார்த்திருக்க முடியாது, நான் பார்த்தேன். ஆடை அறுத்து தலையை துண்டாக விட்டு ரத்தத்தை உங்கள் படத்தை பீச்சி அடித்த பதாகையில் பீச்சி அடித்த காட்சி உலகம் போல வலைவடியில் வந்துச்சு. எல்லோருமே அதை அறிவுறுத்தும், அந்த செயலை வெறுத்தோம், நீங்களும் வெறுத்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லணும், உங்களை நேசி நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்லுங்க இதெல்லாம் செய்யாதீங்க. படம் பார்க்கட்டும், கைதட்டட்டும், ரசிக்கட்டும், அதுக்காக இப்படியா? இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல. கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் படங்களை, மற்ற நடிகர் படங்களை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பதாகைக்கு பால் ஊற்றி கொண்டும், சூடங்காட்டி நாக்கில் சூடத்தை வைத்து சுற்றி கொண்டும், ஆடை அறுத்து ரத்தத்தை பீச்சி கொண்டும் இருக்கிறார்களா? இதுதான் உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா? இது நல்லா இல்லது, இதை அனுமதிக்க முடியாது. தமிழன் சிரிப்பான், காரி துப்புவான், அவங்க என்னைக்கு நாகரிகம் அடையிறதுன்ட்டு. வரிசையில் எழுதுக்கு வரிசையில் நிற்கிறதுன்னு இல்லையா? நூலகத்தில் நில்லு, பழச்சாறு கடையில் நில்லு, அங்கே போய் ரேஷன் கடையில் 1000 ரூபாய்க்கு நிற்கிற, தப்புன்னு துண்டிச்சா இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் நிற்கிற 1000 ரூபாயோட, 1 கோடி ரூபா காரில் வந்து இறங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறாயா? என்னையா கொடுமை? அவனுக்கு தான் பொருளாதார இடஒதுக்கீடியா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க, 1000 ரூபா. இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார கூட்டமா மாறிடுச்சு பத்தியில, உலகத்துக்கு சோறு போட்டுட்டு. இங்க பாருங்க, சிப்பிலிருந்து முத்தெடுத்தான் கரும்பு கண்ணு, இது பாருங்க மொழி கண்ணல்ல இருந்து அந்த மொக்குல இருந்து முத்தெடுத்திருக்கான். எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் பாருங்க, சோறு வடிச்சதண்ணி 6 ஓடிச்சுங்கிறான். சிவக சிந்தாமணியில திருத்தக்கத்தேவர் பாடுறார், சமைச்சு வச்சுட்டு கணவன் மனைவி வாசல்ல நின்று போவோர் வருவோரையெல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, இருந்து விருந்துண்டு போங்க, பெருந்தையோட போக வேணாம், பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டு பட்டாடைகளும் அள்ளி தர வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோறு போட்டு பொண்ணு மணி வைரம் பவளம் இந்த பட்டாடைகளெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை 1/2 கிலோ பொங்கல் அரிசிக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரேஷன் கடையில். 1 முழம் கரும்பு, 1/2 கிலோ சர்க்கரை, அப்படியே கடையில் ஒரு பால்ட்ட வாங்கி குடிச்சுட்டு படுத்துற வேண்டியதா. மானத்துக்கு உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம், அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு அசிங்கமானது, எவ்வளவு அசிங்கம்!